புகழ்பெற்ற காரைக்குடி கட்டிடக்கலையின் ஒரு அங்கமான கட்டில், மீஜை, நாற்காலி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் உங்கள் வீட்டிற்கும் வேண்டுமா? மிக குறைந்த விலையில் கிடைக்கும். ஆர்டர் செய்தால் உலகின் எந்த மூலைக்கும் அனுப்பி வைக்கப்படும். மாலா பர்னிச்சர், சென்னை மற்றும் காரைக்குடி. கழுவத்தி மூக்கன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இணையதளங்கள்லையும் பல இடங்களில் பேசுறாங்க. மாமன்னனை விட நல்ல படம் இந்த படம். கழுவத்தி மூக்கன் எந்த நோக்கத்துக்காக இந்த படம் எடுக்கப்பட்டது? நோக்கம் ஒன்றுதான், சமூக நீதி. மாமன்னன் விசஸ் கழுவத்தி மூக்கன் பார்க்கக்கூடாது, கழுவத்தி மூர்க்கன் மற்றும் மாமன்னன் அப்படிதான் பார்க்கணும். நீங்களே வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து பார்க்கறேன்னு சொல்லி வருத்தத்தோட ஒரு பதிவு போட்டிருக்கீங்கல்ல. திருமாவளவன் இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த படத்தை வந்து பரியறும் பெருமாள் இல்லை வந்து ரஞ்சித் எடுக்க படங்கள் மற்ற படங்களுக்கும் நீங்கள் பேர் பேசுகிற சமூக நீதிக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பரியறும் பெருமாள் கிளைமேக்ஸில் வந்து அவங்க இடத்துல இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க படத்தை. இந்த ஐடியா வந்து பரியறும் பெருமாளில் வந்துச்சா? அவங்க அவங்களாவே இருக்கணும்னு அவர் ஒன்று சொல்கிறார்ல, அதில் இவங்க ரெண்டு பேரும் எதை பிரித்து வைக்கிறதோ அதை வெளியில் எடுக்கணும். அதை மட்டும் தான் வேணும். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சேர்ந்தவங்க வந்து சாதி கட்டங்கள் உடைக்கணும்னு பேசினாதான் சமூகம் ஏற்றுக்குது, எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆதிக்க சாதியிலேருந்து வந்து இந்த சமூக கட்டமைப்பு உடைக்கணும், சாதியை உடைக்கணும்னு சொன்னால் அவன் மேலே ஓப்பனாகவே வந்து அவன் உண்மையிலேயே அந்த சாதிய கட்டமைப்பு உடைக்கணும். படத்துலையும் அப்படிதான் பேசிக்கல. என்னன்னா அவங்கள பொதுஜனம் ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் நினைக்கிறது வந்து அவங்கள வந்து பொதுஜனமே ஏற்றுக்கல. அவங்கள ஏற்றுக்கிட்டது யாருன்னா வழி நிறைந்தவர்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதுபோல் சாதிக்கு இந்த படம் வந்து ஏதோ அது சாதியவாதிகளுக்கு இல்லை வந்து சமூக நீதிக்கு அதுக்கு எதிராக உள்ளவங்களுக்கு வந்து ஒரு கழுவேத்தி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கழுமரம் இருக்கும், கழுமரம் இருக்கு அவங்களுக்கு. ஜகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு கழுவர்த்தி மூக்கன் திரைப்படத்தின் இயக்குனர் எஸ்.ஒய். கௌதமராஜ் அவர்களை சந்தித்து படம் எழுப்பும் கேள்விகள் குறித்தும் படம் குறித்தான ஒரு கலந்துரையாடலாக போக போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கழுவர்த்தி மூக்கன், அதாவது மாமன் வந்ததுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடியே படம் வந்துருச்சு. மாமன்னன் படம் வந்ததுக்கு பிறகு இந்த படத்தையும் பாருங்க, சமூக நீதி உண்மையிலே பேசுகிற படம் வந்து கழுவத்தி மூக்கன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இணையதளங்கள்லையும் பல இடங்களில் பேசுகிறாங்க. மாமன்னனை விட நல்ல படம் சொல்லி அந்த படத்தை பார்த்தாலும் அப்படி தான் தோணுது. ஏன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு ஜானரில் ஒரு ஒரு வாழ்வியல் எடுத்த படமாக தோணுது. இந்த படம் நீ கழுவத்தி மூக்கன் எதுக்காக எடுத்தீங்க? எதை சமூக நீதி பரப்புறதுக்கா, இல்லை வந்து எந்த நோக்கத்துக்காக இந்த படம் எடுக்கப்பட்டது? இல்லை, நோக்கம் ஒன்று தான், சமூக நீதி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ வந்து மாமன்னன் வந்து பெருசாக கொண்டாடப்படுது. ஏன்னா அது பெரிய வலி, அது வெளி வலி, ரொம்ப நாளாக சுமக்க ஒரு வலி. அந்த வலியை வந்து அவங்க டெலிவர் பண்ணுறாரு. அவங்க முக்கியமான படம் அது, தமிழுக்கு உண்மையாலே அது ஒரு முக்கியமான படம். எல்லா விமர்சனங்களெல்லாம் தாண்டி, பெரிய விமர்சனங்களும் இருக்கும், அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அவங்க ஒரு பெரிய வழியை விட்டுட்டு போகிறாங்க. அதே மாதிரி இது வேறொரு விஷயம், அதாவது நீங்கள் இது என்ன மாமன்னன் விசஸ் கழுவத்தி மூர்க்கன் பார்க்கக்கூடாது, கழுவத்தி மூர்க்கன் மற்றும் மாமன்னன் அப்படி தான் பார்க்கணும். பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் விளம்பரம் பண்ணி பெரிய அளவில் அந்த ப்ரொமோஷன்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணால் தான் வந்து படங்கள் பார்க்க வர்றாங்க. பேச்சளவில் நம்ம படம் நல்லா இருக்குன்னு நல்ல படம்னு சொல்கிற டயத்தில் வந்து தியேட்டர் விட்டு போயிருதுல்ல. ஸோ அந்த கான்செப்டுக்கு அது என்னென்னா விஷயம் என்னென்னா, சினிமா வந்து இந்த ஃபிலிம் வந்து இப்போ ஓடிடிலாம் வந்த பிறகு சினிமா பார்க்குறதுக்கான ஆடியன்ஸோட லெவல் வந்து மாறிட்டாங்க. இப்போ வந்து கழுவேத்தி மூர்க்கன் அப்படிங்கிற அந்த படம் வந்து முழுக்க ராமநாதபுரம் அந்த சுற்றுவட்டாரத்தில் எடுக்கப்பட்ட படம். இப்போ இந்த கீழே தெரு மேலே தெருன்னு ஒரு சிக்கு ஒரு முன்னாடி ஒரு அது ஒரு கேள்வியாக இருந்துச்சு, அது இருக்கா இல்லையா அப்படின்னா, அது இருக்குது. அது என்ன பிரச்சனைனா ஏன் இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஊருக்கு போனால் தான் தெரியும் புரியுது இல்லையா. அந்த பேட்டர்ல இந்த படம் வந்து எடுக்கப்படுறதே ராமநாதபுரத்தில். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை கீழே தெரு மேலே தெரிய வந்து ரெண்டு தரப்பாக தெரிஞ்சு நிறைய தண்ணி கொண்டு போறதுல நிறைய நிறையா இல்லை. அது ராமநாதபுரத்தின் ஒவ்வொரு அடையாளத்தையும் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேருந்து கடைசி ஷார்ட் வரை இருக்கும். அப்போ அவங்களுக்கு சின்ன ஒரு வார்த்தை கூட புரியுதுல, ஒரு சிக்கல் இருக்குல்ல கீழே தெரு. அந்த மாதிரி ஆனால் என்டையர் வாழ்வியலே வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வந்து புரியுறது கொஞ்சம் கஷ்டம் வெளியிலேருந்து. அதனால் அந்த ஊருடைய ஒட்டுமொத்த விஷயம். ஆனால் வந்து அந்த வலிங்கிறது பொதுவானது நம்ம ஊரில். அது வந்து தமிழ்நாட்டோட கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இது திருவள்ளூரில், இன்னமும் சொல்ல போனால் இந்த படம் வந்து தமிழ்நாட்டோடைய இது இந்தியாவோட தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த சாதிய கட்டமைப்புங்கிறது எப்படி இருக்கோ அதை பேசணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை எடுத்தேன். நான் எடுத்து இதுக்குள்ளே இருக்கிறது அந்த சமூக நீதிங்கிறது அது பொதுப்புள்ளி. இங்கே என்னென்னா அந்த சாதியம்ங்கிறது ஒரு ஒரு பயங்கர மோசமான ஒரு கட்டமைப்பு, அது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அது வந்து இது வந்து கரையானலாம் கிடையாது, அது ஒரு மாதிரி என்ன வேணா சொல்லலாம். அதுக்கு உதாரணம் சொல்லிகிட்டே இருக்காரையான நெருப்பு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளவுமே அது எல்லாமே சாதிக்கிறது பயங்கர மோசமானது. ஏன்னா அது டிஸ்கிரைப் அது அது வந்து இவங்களை வந்து பிரித்து மட்டுமே வைக்கிறது இல்லை,
அவங்களுக்கு வந்து சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறதாகட்டும், இல்லை அதே வந்து பெருமைக்கு பயன்படுத்துகிறதாகட்டும் அப்படின்னு, அது ஒரு பயங்கர ஒரு சிக்கலான படத்தில் நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கீங்க, நிறைய இடத்துல டீட்டெயிலாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஏன் இந்த கேள்வி திருப்பி கேட்குறேன்னா, ப்ரொமோஷன் இதெல்லாம் கேட்கல. அதுக்கு நான் சொல்கிறேன், ப்ரொமோஷன்ஸ் வைக்கும்போது என்ன விஷயம்னா, இல்லை ப்ரொமோஷன்னா எப்படி சொல்கிறேன்னா, இந்த படம் சமூக நீதி பேசுகிற படம்னு எல்லாருக்கும் தெரிய வருது. தெரிஞ்சது பிறகு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணி வர்ற படங்களை தான் போய் பார்க்குறாங்க, கொண்டாடப்படுறாங்க. நீங்களே வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து பார்க்குறேன்னு சொல்லி வருத்தத்தோட ஒரு பதிவு போட்டிருந்தீங்கல்ல, அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப தாமதமாக போய் சேருது இல்லை, அந்த கேள்வி தான் நான். அது வந்து இங்கே வந்து என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி விளம்பரம் பண்ணாமல் ஒரு பொருள் போய் சேர்றது பெரிய சிக்கல் தான், அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கும் பொழுது அவங்களுக்கான அதான் ஓடிடி வந்த பிறகு இது பெரிய சிக்கலாகவும் இருக்குது. பெரிய விளம்பரம் பண்ணாமல் அது வந்து போய் சேராது. இன்னொன்று, அந்த பெரிய விளம்பரம்னு சில படங்கள் இப்போ போர் தொழிலாகட்டும், அயோத்தி ஆகட்டும், இல்லை குட் நைட் ஆகட்டும், இதுக்கும் விளம்பரம் பண்ணாங்க, பட் அது ஒரு அளவு இருந்தது. பட் அதுக்கும் குறைவாகவும் சில படங்கள் விளம்பரம் செய்யப்படும், ஏன்னா அது விளம்பரங்கிறது ஒரு அளவு இருக்கு. அதுக்கப்புறம் ரிலீஸிங் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. இங்கே அந்த டைம்ல ஐபிஎல் டைம்லலாம் ரிலீஸ் பண்ணோம்னா படம் எங்கே வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது, எல்லாம் தேட அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாரும் பேசியே சூப்பர் படமாக சூப்பர் படம் எதிர்பார்க்குறீங்க, நான் ஐபிஎல் பார்த்துட்டு வரேன், அந்த சூழலில் ரிலீஸ் ஆன படம் வேறு எனக்கு. அதனால தியேட்டரில் வந்து ஒரு சின்ன இது இருந்துச்சு, அது இதான் விஷயம். மற்றபடி இப்போ வந்து பார்த்து ரெகக்னைஸ் பண்ணுறதுல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பயாசிங் இருக்கும், ஒரு பயாசிங் இருக்கும். அந்த பயாசிங் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு அது பார்த்தே ஆகணுங்கிற நான் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணாமல் நான் அது பண்ண முடியாது. அதுக்கு பேர் பய, அந்த பயாசிங் எப்படி நான் நினைக்கிறேன்னா, அது சரியாக தப்பானே அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது, அது சரினா ஓடி வந்துடுவாங்க. இப்போ நான் வந்து திருமாவளவன் இந்த படம் பார்க்கணும்னு நினச்சேன், அந்த படத்தை வந்து பார்த்த உடனே உடனடியாக தியேட்டர்லேயே, நீங்கள் இன்னைக்கு இப்போ தான் நம்ம ஓடிடியில் வந்த பிறகு இவ்வளோ பெரிய அப்ளாஸு ஏகப்பட்ட, எனக்கு தெரிஞ்சு எனக்கே ஒரு 1500 மெசேஜ் நான் ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ மெசேஜ் ஓடிடி இவ்வளோ பெரிய ஒர்க்காகுமான்ட்டு தோணுச்சு எனக்கு. அவ்வளோ மெசேஜ் அத்தனை பேர் போட்டே நாங்கள் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா ஒரு அத்தனை மனிதர்களுடைய எவ்வளோ ஒரு பெயின் இருக்குது, ஏன்னா அது ரெண்டு தரப்பாக அதை விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா ஒரு தரப்பு வந்து ஃபிலிம் விமர்சகர்களாக ஒருத்தவங்க, அவங்க வந்து ஃபிலிம்க்கான அந்த மூடில் வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் என்னென்னா, டுவர்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாதிய கட்டமைப்பு இது எல்லாத்தையும் நேரடியாக சொல்லிடணும்னு. அப்போ வந்து அவங்க சென்னை சிட்டி சார்ந்த நகரம் சார்ந்த ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் அது விலகி நிற்கும், சாதிங்கிறது கொஞ்சம் விலகி நிற்கும். அது இல்லாமல் அவங்க வந்து வேற ஒரு சினிமா அவள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓடிடி மாதிரி இடத்துல. பட் இது வந்து முழுக்க வழியை சொல்கிறதுனால ஊர் ஆளுங்க எல்லாருக்குமே புரியும். இன்னொன்று, இதே சென்னையில் இருக்கக்கூடிய அதை உணர்ந்து வாழ்ந்து வந்த எல்லாருக்கும் இதனால அவங்க பயங்கரமாக அதோடைய பெயின் பெருசாக இருக்குது, உப்பா இந்த கட்டமைப்பு இன்னும் நீண்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அங்கே பார்த்துட்டு ஒரு தரப்பு பயங்கரமாக கொண்டாடுறதுக்கான எக்ஸ்ட்ரீமாக கொண்டாடுறதுக்கு காரணம் அதுதான். இது ஆனால் பொதுத்தளத்தில் பெருசாக கொண்டாடப்படணுங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப வச்சு எல்லாருமே வந்தாங்க. நான் வந்து எனக்கு நான் என்னென்னா கூகையிலையும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அப்பயும் கூப்பிட்டாங்க. இப்போ என் படம் ஓடிடியில் வர்றதுக்கெல்லாம் முன்னாடியே கூகையில் கூப்பிட்டு என்னை வந்து ரொம்ப நல்ல படம்னு அப்போவே அவங்க ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ தியேட்டருக்கு வரதுக்கு தியேட்டரில் வந்தபோது என்னை கூப்பிட்டு அவங்க ரெகனைஸ் பண்ணாங்க. மாலவேந்திரன் நூலகம் அவங்க கூப்பிட்டாங்க. பெரியார் திடல்லையும் கூப்பிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் போட்டுருந்தாங்க நினைக்கிறேன். அவங்க அதையும் கவனிச்சு அவங்களும் போட்டாங்க. அவங்க யாருமே அதை கைவிடல, முக்கியமான படம்ங்கிறது அவங்க எக்ஸிஸ்டிங்காக வச்சுட்டே இருந்தாங்க. ஓடிடிக்கு வரும்பொழுது அதோடைய ஸ்பேஸ் வந்தது சிக்காத அளவுக்கு ரொம்ப பெருசாயிடுச்சு. அதுவும் இந்த சூழல் வந்து என்ன வந்ததுன்னா, மாமன்னன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பொழுது எனக்கு ஓடிடியில் படம் போயிட்டு இருந்தது. மாமன்னன் உங்களுக்கு தெரியும், பெரிய ஓப்பனிங், பெரிய ப்ரமோஷன் அப்படிலாம் இருக்கும் பொழுது அது அந்த படத்துக்கு அது அவசியமாகவும் இருந்துச்சு, அது முக்கியமான படம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்த இடத்துல நான் என்னுடைய படம் வந்து அது ஓடிடியில் இருந்தது, அது ஒரு மாதிரி பேரலாக பேசிக்கிட்டே இருந்த நேரம். எப்படி தியேட்டரில் இருக்கும்போது ஐபிஎல் வந்துச்சோ அதை மாதிரி இங்கே மாமன்னன் வந்தது. அது வந்து அந்த படம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது இதுடைய டாக் ரொம்ப ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பேசின விஷயமா, நான் பார்க்குற விஷயமா என்னென்னா, பரியரும் பெருமாள் இல்லை வந்து ரஞ்சித் எடுக்க படங்கள் மற்ற படங்களுக்கும் நீங்கள் பேர் பேசுகிற சமூக நீதிக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பரியரும் பெருமாள் கிளைமேக்ஸில் வந்து ரெண்டு பேரும் வந்து நீங்கள் இருக்கிற இடம் அவங்கவுங்க அவங்க இடத்துல இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸ் முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதோட மறு பக்கம் அதாவது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க படத்தை. இதில் அந்த எஸ்வி கௌதமராஜோட அந்த இது வருது இல்லை, இந்த ஐடியா வந்து பரியரும் பெருமாளில் வந்துச்சா, ஏன் இந்த வேற கோணத்தில் பார்த்ததுனால இந்த படம் எப்படி? இல்லை பரியரும் பெருமாள் வந்து அது வேற, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்வை மாறுங்க. இங்கே வந்து புரியுது இல்லையா, அவருடைய பார்வை வந்து அவர் பெரிய வலியை சுமந்தவர், பெரிய வலியை சுமந்தவர். அந்த வலி வந்து இங்கே இருக்க ரொம்ப நாளுக்கான ரொம்ப நாளாக புறையோடி போயிருக்குது இந்த ஜாதி. இது வந்து அவங்க யார் அவங்க மண்டைக்குள்ளே புகுந்து சொன்னாங்களே, ஏதோ காமெடி சொன்னாங்க, அவங்க மண்டைக்குள்ளே புகுந்து யாரோ புரிய வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு புரிய வச்சு நீ வந்து பாதிக்கும் ஜாதி ஆண்டப்புறம் அப்படின்னு ஏற்றி வச்சுருப்பாங்க. ஒரு தரப்புக்கு என்ன இருக்குன்னா, அது வந்து அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வழியாக இருக்குன்னு எங்கேயுமே உணரவே மாட்டாங்க. அப்போ அந்த வழியை அவங்க சொல்ல வரும்பொழுது, ஆமாம் இந்த வழியை சொல்லித்தானே ஆகணுங்கிற புள்ளியில் அவர் வராரு.
அவரும் ஒரு இடத்துல வந்து இல்லை இது ரெண்டு பேருக்கும் சமூகமாக தான் போகணும் அப்படிங்கிற புள்ளியை வேறொரு புள்ளியில் வச்சுருந்தார். வேற புள்ளியில் என்னென்னா இல்லை அவங்க நீங்கள் அப்படி இருங்க நாங்கள் இப்படி இருக்கோங்கிற புள்ளி மாதிரி அது ஒரு எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அதில் அது வந்து அவர் வந்து இப்போ சண்டை இல்லாமல் ஒரு சமூகத்தை வேற மாதிரி கிரியேட் பண்ணாமல் நினச்சார். நான் என்ன நினச்சேன்னா இது முதல்ல அறுபடணும், அப்படியே அந்த எக்ஸிஸ்டிங் அது இருக்கிறதுல இல்லையே, அது எப்போ களையப்படும், விவாதிக்கப்பட்டால் தான் அது வந்து ஓ சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அதை களையிறதுக்கான வேலையே ஆரம்பிக்காமலே இருக்கக்கூடாதுங்கிறது தான். இவரும் ஒன்று சேர்ந்தாதான். ஆமாம், அது வந்து ரெண்டு இதில் ஒன்று சேர்றதே இல்லை, அவங்க அவங்களாவே இருக்கணும்னு அவர் ஒன்று சொல்கிறார்ல, அதில் இவங்க ரெண்டு பேரும் எதை பிரித்து வைக்கிதோ அதை வெளியில் எடுக்கணும், அது மட்டும்தான் வேலை. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு அவங்க வந்து ஒன்றா தான் இருக்காங்க, யாரும் ஒன்றா தான் இருக்காங்க. அது உங்களுக்கு ரெண்டு பேரும் பெரு அவங்க மணல் மனசுக்குள்ளே பூந்து யார் வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து உங்களை ரெண்டு பேரும் வேறு வேறு எது சொல்ல வைக்குது, ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஏன்னா வரிசையாக நிற்க வச்சிடும், எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சிடலாம். ஒரு பத்து பேரை முன்னாடி நிற்க வச்சிடும், ஓ நிற்க வச்சுட்டு இதில் எல்லாரும் என்னென்ன காசுன்னு பிரிக்க சொன்னால் பிரிக்க முடியும். தமிழ் சமூகத்தை பிரிக்கவே முடியாது இல்லை. இவங்களுக்கு வந்து கொள்கை சார், அதாவது சில மதங்கள் இருக்கும், மதம் சார்ந்து பிரிக்கிறது வேற, மதம் இருந்து வேற மாதிரி கூட பிரிக்கும். இல்லை இவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், பிற என்ன அவங்களுடைய உடை சார்ந்ததோ இல்லை ஏதோ ஒரு மத அடையாளத்திலையோ ஏதோ ஒன்று தெரியும் மதம். ஆனால் அது மதம் வந்து கொள்கை சார்ந்தது, எப்படி ஒரு கட்சி கொள்கை சார்ந்ததோ அதே மாதிரி மதமும் கொள்கை சார்ந்தது தான். ஏன்னா அந்த மதத்துக்குள்ளேயும் ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்கிறது இங்கே இருக்கு இல்லையா. அப்போ அந்த சிக்கல் மிகுந்ததை வந்து சரி பண்ண வேண்டும், சரி பண்ணி நம்ம தான் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தான் சரி பண்ணிக்கணும். இல்லை ஒரு ஒருவேளை வந்து எஸ்வி கௌதம்ராஜ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப்பில் இருந்திருந்தாருன்னா இன்னும் இந்த படம் வந்து வீரியமாக வந்து பேசப்பட்டிருக்கும். அது உண்மைதான், உண்மைதான். என்னன்னா இங்கே வந்து ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை பேச வரும்போது அது நல்ல விஷயம் அப்படின்னு யார் பேசுறான். ஆ, அது ஒன்று. அதான் ரஜினிகாந்த் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் மாறும். கபாலிங்கிற வார்த்தை பல நாளாக வந்து இங்கே வில்லனுடைய பேர், கபாலி ஆண்டனி அப்படிலாம் கூப்பிட்டுருவாங்க இல்லையா. அது வந்து கடைசியாக கபாலின்னு ரஜினி சாருக்கே வைக்கும்போது மறைஞ்சிது இல்லையா உங்களுக்கு. இப்போ இந்த படத்துல நான் மாமன்னன்லேயும் கூட நான் என்ன நினச்சேன்னா அது நீங்கள் வந்து ரொம்ப விகாரமாக பார்க்குறீங்க அந்த பன்றிக்குட்டி. அது பன்றிக்குட்டி அழகானது இல்லை, அது ஒரு உயிரினம் இல்லையா, அதுக்கு முத்தம் கொடுத்து அதை வந்து அழகுப்படுத்துறதுன்னு வேறொரு குறியீடு அதில் உருவாகுதுல்ல. இதுக்கு அதுவும் அதுவும் அதுக்குமே இடம் கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அது வந்து விலங்கு, ஆனால் வந்து மனிதர்களையும் விலங்கையும் நான் ஈக்குவல் பண்ணல. மனிதன் வந்து வேறு, மனிதன் வேறு ரொம்ப ஈக்குவல். பட் அவர் வந்து இன்னும் இறங்கி போய் அந்த அதுக்கு கூட நம்ம பதிவு காட்ட வேண்டிய இடத்துல இருக்கணும்னு வேற ஒரு தளத்தை முன்வைக்கிறார்ல, அது வேற ஒரு ஐடியாலஜிலேருந்து அவர் சொல்ல சொல்கிறார். நான் சொல்கிறது இன்னும் என்னென்னா ஒவ்வொருத்தவங்களும் அனுபவித்த வழியை நம்ம வேறு மாதிரி தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நம்ம பார்த்தது என்னென்னா இதே தளத்தில் இப்போ உங்களுக்கு நீங்கள் பருத்தி வீரன் பார்த்துருப்பீங்க, பருத்தி வீரன்லையும் இதே சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் அப்போ வந்து இந்த சாதிய படங்கள்னு ஒரு விஷயத்தை அவங்க யாருமே எடுத்துக்கல. என்ன ரீசன்னா வழி சார்ந்தவங்க சாதியை சாதி அவங்களுடைய வழியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற இடங்கள் வந்து ரொம்ப லேட்டராக ரஞ்சித்தனோட வருகைக்கு படம் அது பேசப்படவே ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு பருத்தி வீரனில் ஹீரோ ஒரு காஸ்ட்டு, ஹீரோ அதாவது ஹீரோட அப்பா ஒரு காஸ்ட், அம்மா ஒரு காஸ்ட் இல்லையா உங்களுக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் அந்த பையன் இல்லையா உங்களுக்கு. அவர் வந்து இப்போ உண்மையை சொன்னால் என் படத்தில் அதே அவங்க அம்மா கேரக்டராக நடிக்கிற அந்த பொண்ணு சந்தோஷுடைய லவ் பண்ணுற பொண்ணாக வருது. சந்தோஷ் கேரக்டர் வேறையாக இருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து தலித் இல்லை வட்டியலனம்னு சொல்லப்படுற இடத்துலையும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு அந்த படத்தில் பேசியிருப்பேன். அதில் வந்து அதுலேயே அவங்களே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பிறந்த பையன் தான் அந்த பருத்தி வீரனில் ஹீரோவே இல்லையா அவங்களுக்கு. அது அங்கே ஒரு பெரிய காஸ்ட் பையன், ஐ மீன் அவங்க சொல்கிற பெரிய காஸ்ட் ஸோ கால்டு அந்த ஆதிக்க ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவனுக்கு பிறந்த பையனை வந்து சூழல் என்னவா பார்க்கும், சமூகம் என்னவா பார்க்கணும், அந்த படத்துடைய வடிவமைக்கப்பட்ட இடமே. பட் அதில் இருக்கக்கூடிய ரொமான்டைஸில் அதெல்லாம் மறைஞ்சிருது, அதை பேசவே இல்லை, அதை அழுத்தி பேசவே மாட்டாங்க. இல்லை இந்த படத்தில் கூட நீங்கள் நிறைய இடங்களில் வந்து அம்பேத்கரை வந்து டிகோட் பண்ணியிருக்கீங்க, நிறைய இடங்களில் வந்து அந்த படத்தில் வந்து அவங்க வாழ்வியல் அதாவது லைஃப் என்ன நடக்குது எல்லாம் போயிருப்பீங்க. இதில் எல்லாரையும் எல்லா சாதியையும் வந்து நீங்கள் வந்து ஈக்குவலாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. எப்படின்னா வந்து ஒரு சீனில் என்னென்னா அவர் பூமிநாதன் கேரக்டர் வந்து இன்னொரு கட்சி வந்து அவர்கிட்ட பேரம் பேசுறது இதாக இருக்கட்டும், இன்னொரு இடத்துல வந்து அந்த பூமிநாதன் கேரக்டரை விட இன்னும் கீழ் சாதி உள்ள பொண்ணு வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு மாதிரி பேசுறது, தன்னை வந்து இன்னும் கீழே நினச்சிக்கிறது இருக்கட்டும், இதை நீங்கள் எல்லாரையும் அட்டாக் பண்ணிருக்கீங்களா? இதில் அட்டாக் பண்ண அப்படி அட்டாக் சொல்லலை, எல்லாரையும் வந்து காமன் இல்லை. நீங்கள் நீங்கள் நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் என்னென்னா இப்போ வந்து இப்போ வழி இப்போ வழி நிறைஞ்சதில் இன்னொரு வழியும் கூட இருக்குது, இன்னும் பேசவே படாத. ஏன்னா அதான் சொன்னேன், இவங்க வந்து சாதியமாக பிரித்து வைக்கக்கூடிய கட்டமைப்பில்
இவங்க நான் இவங்க வர்ணம் வர்ணாசிரமம் என்ன வேணால் இருக்குது, அது சார்ந்து அந்த ஒவ்வொரு வர்ணம்னு இவங்க பிரிக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த தனித்தனி வகுப்பாக இருக்கு, அதுக்குள்ளேயுமே ஒரு டிஸ்கிரிமினேஷன். அதுக்குள்ளேயும் அந்த இது என்னன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் இது பிரித்து வைக்கப்படுறதா, பிரித்து வைக்கிறது ஒன்று இல்லவே இல்லையே. அதுதான் சொன்னேன், எல்லாரும் மொத்தமாக இந்த பக்கம் நின்றுவோம், மொத்தமாக ஒரே பக்கம் நின்றுவோம், முடிஞ்சு போச்சே, ஒரே பக்கம் நின்றுச்சா எந்த கலருமே இல்லை, என்ன பிரிக்கிறது? ஆனால் அப்போ அது இப்போது எப்போ அங்கேயே பிரிக்கப்பட்டுருச்சோ, நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம்னு ஒருத்தவங்க வழியை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஏ எனக்கு தெரிஞ்சு நீ தள்ளி நிலைன்னு விளக்கி வைக்கிறது இல்லை. அதெல்லாம் இது வந்து நான் சும்மா ஏதோ பொதுப்படையாக சொல்லலை, இப்போ ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குது. எல்லாருக்குமே மனித மனநிலை என்னவா இருக்குது, ஒரு சைக்காலஜி நம்ம கீழே வேணால் இருக்கானா, இருக்க மாட்டானா, எவனால் சமமாக உட்கார வைக்கிறாங்க. நான் பெரியாள்னு காமிச்சிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தனை நிற்க வைக்கிறது தான் வேலைங்க இல்லையா உங்களுக்கு, இல்லாட்டி யாரோ ஒருத்தனை அதட்டினா நான் சும்மா சொன்ன கேட்டு பேச்சை கேட்டு போவோம், இதான் விஷயம். இல்லை ஒரு பைக்கில் போகும்போது ஒருத்தன் சல்யூட் அடித்தா ஒரு ஹாப்பி வரும்ல இல்லையா உங்களுக்கு, அந்த மாதிரி தான் விஷயம். அதனால் என்னென்னா விஷயமாக இங்கே இருக்கிற காஸ்டுடைய சிக்கல்கள் வந்து மேலே ஒருத்தன் நீ கீழன்றான், நீ ஒருத்தன் கீழன்றான், நீ ஒருத்தன் கீழன்றாங்கிறத வார்த்தையாக மட்டுமே இல்லை, சூழலாகவே அதான் இருக்குன்றிருக்கல, அதை அப்படியே எடுக்கணும் எழுதணுங்கிறது என்னுடைய விஷயமா இருக்குது. அதான் இருக்கிறது இருக்கப்படியே எழுதணும்னு நினச்சேன், கிளைமேக்ஸை கூட அதனால தான் நான் இருக்கிறது இருக்கப்படியே தான் எழுதுறேன். ஏன்னா நானும் அந்த இதை உணர்ந்ததுனால தான் நான் அந்த படம் பார்க்கும்போது சின்ன பிள்ளையில் நம்மகிட்ட இந்த சொல் நீங்கள் சொல்ல அந்த பாட்டி ஒன்று சொல்லும் பேசல சொல்லல உங்களை சொல்லுங்க எல்லாமே சொல்லுங்க எல்லாமே சொல்லுங்க கீழத்தெரு பசங்களோட போய் சேராரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சின்ன பிள்ளை படிக்கும்போது நீ வந்து காலனி பக்கம் போகாத, அங்கே விளையாட போகாத அப்படிங்கும்போது நமக்கு கேள்வி வரும், ஏன் அங்கே விளையாட போக மாட்டோம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை எனக்கும் கேள்வி இருந்திருக்கு. அதை அப்படியே அந்த படத்தில் வச்சுருக்கீங்க. இன்னொரு விஷயம், ஒரு போர்டு ரெண்டு போர்டு இருக்கும், ஒன்றில் வந்து நவரச நாயகன் கார்த்தி, இன்னொன்று வந்து பிரசாந்த் இருப்பார். ஸோ ரெண்டுமே அந்த நேரத்தில் எப்படி அந்த காலத்தில் வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க, ரெண்டு பேருமே ஒன்றா ஒரு இடத்துக்கு வரும்போது ஸ்கூலில் எப்படி பழகுவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப, அந்த நேரத்தில் ஸ்கூலில் இருக்கும்போது அவங்களுக்கு சாதி ஒரு பெருசாக இருக்காது, அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு வந்து ஓப்பனாக ரிவீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுனா தாய்மொழி இருக்குல்ல, நீங்கள் ஒரு ஹிந்திக்காரங்க வருவார் 18 வயசு 19 வயசுல இங்கே வந்துடுவார், அதேமாதிரி மலையாளிஸ் ஒரு 18 வயசு நீங்கள் வந்துடுவாங்க, இப்போ நீங்கள் 60 வயசு 50 வயசு இருக்கும், இன்னமும் அவங்க மலையாள சாயலே தமிழ் பேசுவாங்க இல்லையா உங்களுக்கு, அவன் ஹிந்தி சாயலே தமிழ் பேசிட்டு வாங்க. ஆனால் வாழ்ற 40 வருஷம் இங்கே வாழ்வாங்க, ஆனால் ஒரு 20 வருஷமாக அந்த சொந்த மண்ணில் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் இங்கே வரும்பொழுது அவங்களுடைய மொழி மாறவே மாறாது. ஏன் தெரியுமா, அது தாய்மொழின்னு ரீசன்னா அங்கே எங்கே வளர்ந்தாங்களோ அது, அது என்னென்னா சின்ன குழந்தையிலே அவங்க மூளையில் ஏறக்கூடியது. இங்கே சாதிய கட்டமைப்பு அப்படி தான் ஏற்றப்படுது. சாதிய கட்டமைப்பு ஏன் வந்து அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அதை நிற்குதுன்னா, அவன் வந்து சின்ன வயசுலேயும் அவனுக்கு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவனை வந்து வேறையாக தான் நினச்சிக்கிறான், தன்னை வேறாக தான் நினச்சிருக்கேன். இப்போ ஒரு படிச்சுட்டேன்ற ஒரு குவாலிட்டி இருக்குன்னு சாதாரணமாக சொல்கிறேன், என்னால் ஒரு கொத்தனார் வேலை செய்யறீங்கன்னா எனக்கு நான் அதுக்கான ஸ்கில்லை நான் படிக்கணும், படிச்சுட்டு வேலை செய்யலாம், நான் உனக்கு தெரியும்னு நினச்சா போய் கரண்டை பிடிச்சி ஒன்றுமே பண்ண முடியும், இந்த மாதிரி எந்த குவாலிட்டியுமே இல்லை. காஸ்ட் உள்ள இப்போ சாதி கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து சேர்ந்தவங்க வந்து சாதி கட்டமைப்பை உடைக்கணும்னு பேசினா தான் சமூகம் ஏற்றுக்குது, எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆதிக்க சாதியிலேருந்து வந்து இந்த சமூக கட்டமைப்பை உடைக்கணும், சாதியை உடைக்கணும்னு சொன்னால் அவன் மேல ஓப்பனாவே வந்து அவன் உண்மையிலேயே அந்த சாதிய கட்டமைப்பு என்னன்னா, இதுல ஒரு புரிதல் என்ன வேண்டியிருக்குன்னா, அதாவது ஒடுக்கப்பட்ட பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒருத்தரை வந்து ஏத்துக்குதுன்னு ஒன்று சொல்றது இல்லை. நீங்க வந்து ஒரு படம் வரும்பொழுது எனக்கும் ஒழிச்சிக்கே தான் இருக்கும், ஏன்னா படமா வரும்போது ஓகே நான் வேற ஒரு தளத்துல இருக்கேன், பொது தளத்திலேருந்து வந்து ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுக்கும் பொழுது அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இது என்ன பொது தளம் அதெல்லாம் இல்லை, நான் ஒரு படம் எடுக்கிறதுக்கு சாதாரண ஒரு பார்வையாளராக இருக்கேன் ஊருக்குள்ள, ஏன்னா யார் என்னங்கிற ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது, நான் ஒரு படம் எடுக்க வர்றேன். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே இல்லை, அவங்க ஒடுக்கப்படுற பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்கள கொண்டாடுறாங்க இல்லை, அது ரீசன் என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்களுக்கு அவங்களுக்கான வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதை வந்து கௌதமராஜா கூட உதாரணமாக எடுத்துக்கலாம்ல. சரி, இல்லை அது என்னென்னா அதை நான் இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ அவங்களுடைய இது ரெண்டு பார்வையுமே முதல்ல வேறு. என்னென்னா அவங்க வந்து அவங்கள பொதுஜனம் ஏற்றுக்கவே இல்லை, நீங்கள் நினைக்கிறது வந்து அவங்கள வந்து பொதுஜனமே ஏற்றுக்கலை, அவங்கள ஏற்றுக்கிட்டது யாருன்னா வழி நிறைந்தவர்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ உங்களையும் வந்து அந்த பொதுஜன சில பொதுஜனை ஏற்றுக்கிறது இல்லை, இப்போ வந்து சாதி சார்ந்த உள்ளவங்க வந்து நீ எப்படி பேச முடியும் நான் ஒன்று சொல்லவா, அதாவது இப்போ நானும் இல்லை சாதிய வழிகளை சொல்கிறவங்களோ பொதுப்படையாக சொல்றேன், நானும் சாதிய வழியை தான் சொல்கிறேன், அந்த சாதிய வேதனையை தான் சொல்கிறேன், சாதியில் இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் தான் சொல்கிறேன், அவங்களும் அதே தான் சொல்றாங்க, ரெண்டு பேருமே ஒன்றுதான் சொல்றோம். அது என்ன இருக்கு, எனக்கு நான் அவங்களும் முதல்ல இங்கேயே பிரிக்காதீங்க, ஆனா வந்து அந்த பார்வை இருக்குன்னு சொல்றேன், இல்லை அது பார்வை இருக்கலாம், அது இருக்க வேண்டியது இல்லைங்கிறேன், இருந்தாலும் நான் வந்து அது வேணான்னு தான் படம் எடுக்க வர்றேன், அங்கே இங்கே வந்து யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கவே மாட்டேன், அதனால தான் அவங்க கொண்டாடுறாங்க இவங்க கொண்டாடல இந்த வார்த்தையும் எனக்கு தேவையில்லை. ஏன் தெரியுமா, இது ஒரு அந்த 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 திரைப்படம் அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கான இடம் இருந்துகிட்டே தான் இருக்கும், எப்போதுமே அது வந்து கடந்து போறது இல்லை, அது உயிர்ப்போட இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ராட்சசின்னு ஒரு படம் எடுத்தேன், அந்த படம் ஸ்கூல் சம்மந்தப்படும், இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்றைக்கு வந்து இங்கே வந்து ஒரு சாதிய சண்டை வந்தாலும் அன்னைக்கு
அந்த போலீஸ்காரர் இருக்காங்க இல்லையா, நம்ம படத்தில் காமிச்சல ஒரு போலீஸ்காரர், இந்த சைக்காலஜியில் தான் அந்த போலீஸ்காரரை அட்டன் பண்ணணும். இல்லை ரியலாகவே படம் ஃபுல்லாகவே வந்து ரியல் இன்சிடெண்ட்டாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். எதுவுமே எந்த அதாவது பூசி முழுகப்பட்ட மாதிரி அப்படியே உண்மையாக நடக்கிற கதையை தான் எடுத்துருக்கீங்க படத்தில், அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. இந்த படம் மேலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து போறீங்க? இல்லை இந்த படத்துக்கு, இந்த படம் அடுத்த கட்டத்தில் தான் இருக்குது, அடுத்த கட்டம் இருக்குது. இப்போ அடுத்த படங்கள் எப்படி போறீங்க? யார் கூப்பிட்டு திருமாவளவன் கூப்பிட்டு பேசினாரா இல்லை வேறு யாரும் கூப்பிட்டவங்க கிட்ட பாருங்க. இந்த படத்துக்கு கூப்பிட்டவர்கள் திருமாவளவன் மட்டுமே இல்லை, அது ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். எனக்கு லிஸ்ட்டு, நான் வந்து நான் ஒரு இயக்குநர்களாக எனக்கு முதல்ல நான் ராட்சசி பண்ணும் போது என் வீட்டுக்கே வந்து நான் ஒரு பேச்சுலர் ரூம்ல இருந்தேன், அப்போ என் வீட்டுக்கே வந்து சூப்பரான படம் பண்ணியிருக்கே அப்படின்னு நீ வந்து வீட்டில் ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு எனக்கு சால்வ போட்டவர் அறம் கோபிநயனர். அதே அவருடைய அழைப்பு திரும்ப வரும்பொழுதே நம்ம நிறைவாக தான் இருந்தேன், அவருடைய அழைப்பே திரும்ப வரும். எத்தனை இயக்குநர்களா எத்தனை நடிகர்களா பார்த்துட்டு அவ்வளோ பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இது முதல் விஷயம், இதை நான் ராவா படம் கொடுக்கல, இது ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு லவ் இருக்கும், அது இது ஒரு நட்பு, முதல் விஷயம் நட்பு. இது ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே வந்து அன்பு, அன்பு தான் முக்கியமான புள்ளியாக இருக்கும். சாதி படம்னாலே காதல் தான் நட்பு. இல்லை இதில் வந்து என்னென்னா, இதில் நான் சாதியை நீங்கள் காதலை வந்து இதில் நான் என்னவா நினச்சிருக்கேன் தெரியுமா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல மொழி கடந்துருக்கும், மொழி கடந்திருக்கும் ஹீரோவோட இது ஹீரோங்கிறது நம்ம இவர் அருள்நிதி இருக்கா இல்லையா, அவருடைய கேரக்டரில் வந்து அந்த பொண்ணு வேற ஒரு மொழியே பேசும், மொழி கடந்துன்னு சொல்லுவோம்ல. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க கீழே இன்னும் கீழே வர போகிறாரு உங்களுக்கு. அதனால் மொழி கடந்து சாதியம்லாம் கடந்து வேறொன்று பண்ணணும், இங்கே அதுதானே உங்களுக்கு காதலுக்கான அடையாளம். நான் அதுதான் நினச்சேன். இப்போ சாதிய படம் வந்து இதில் நீங்கள் பாருங்கள், ரெண்டு பேருமே வேறு வேறு சாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணுறாங்கிறது அதில் வேறு வகையான எழுதப்பட்டதான் அது. அதனால் என்னென்னா அவங்களே அவங்க ஃப்ளோலேயே அவங்களுக்கு வேறு ஒன்று இருக்குது. ஆனால் இவங்களோட அந்த ஃப்ளோ வந்து என்ன ரீசன்னா அவங்க ரெண்டு பேருக்குமான நட்பு, நட்பு மட்டும்தான் இங்கே அதை ஒற்றுமையாக வச்சுருக்கு, அது மட்டும்தான் அவனை ஏற்றுக்கவே வைக்குது, எதிர்தரப்பை எதிர்க்கவும் வைக்குது, சொந்த அப்பானாலும் கொலை பண்ண வைக்குது. ஏன்னா நீ வந்து தப்பு பண்ணுவேன்னா நீ அவன் என் நண்பனை கொள்ற அளவுக்கு இது பண்ணி அவன் ஒருத்தனோட நிப்பாட்ட மாட்டியே, உன்னோட நீச்சி பெருசாச்சே. இந்த சாதியம்ங்கிறது என்னன்னா உனக்கு வந்து நீ நல்ல டிகிரியை படிச்சுட்டு போய் நான் பெருசாக சம்பாரிச்சுட்டு வரேன் கோடி இல்லைன்னு வச்சுட்டு போ, எனக்கு பெரிய ஜாதி இருக்கு நான் வந்து பதவி வாங்குறேன்னு வராது. அப்படிதான் படத்துல ஆமா பதவி நான் என்ன ஜாதி இருக்குப்பா எனக்கு பதவி கொடுன்னு கேட்காது, புரியுது உங்களுக்கு? அது அது வந்து இன்னொரு பக்கம் என்னன்னா வலித்தவர்களுக்கான பசித்தவர்களுக்கு உணவு வேற, பசித்தவர்களுக்கு உணவு வேற. என்னோட ஏற்கனவே இருக்குன்னா கொஞ்சம் கூட கூடுன்னு கேட்கக்கூடாது இல்லையா உங்களுக்கு? அது என்னன்னா அதிகாரத்துக்கான அதிகார போதையில் வேலை செய்யக்கூடாது, அதிகாரம் தேவைக்கு தான் வேலை செய்யணும். அதிகார தேவைக்காக வந்து அம்மா போகிறதுக்கு அதிகாரம் இல்லை, அவர் கொடுக்க வேண்டியது தேவை. அதிகாரம் போதைக்காக எடுக்க நினைக்கிறாங்களே அவங்களுக்கு போகணும், அதுதான் அதிகார போதையில் நீ என்ன வேணால் செய்யணும் செய்யணும். இல்லை அந்த மாவட்டத்தில் என்ன போதை, அந்த தலைவர்கிட்ட பேர் வாங்குறது ஃபஸ்ட்டு ஒரு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நீங்கள் நிறைய இடங்களில் டீகோட் பண்ணி உளவியலாக தான் அந்த படம் எடுத்து. ஆமாம் அந்த படம் வந்து அதாவது பொது புத்திக்குள்ளே நம்ம வந்து பொது புத்தி இருக்குல்ல, ஐ மீன் நம்ம இப்படி ஒரு மைண்ட் ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கோம், அந்த ஐடியாலஜி இல்லை, அந்த ஐடியாலஜி வந்து நமக்கு ரொம்ப சொருகப்பட்டது. இது ஒன்றும் ஒற்றை படத்தினால ஒரு பாடத்தினால மாற்ற முடியறது இல்லை, வெறும் விவாதம், இது ஒரு விவாத பொருள் இல்லையா? ஒரு எனக்கு பேரலாக மாமன்னன் ஒரு படம் வந்திருக்கு, அது வந்து மிகப்பெரிய அவங்களுடைய எனக்கான இடத்த கொடு அப்படின்னு ஒரு எனக்கான இடத்த கொடுங்கிற ஒரு வன்மை அதை வந்து கரெக்டாக என்ன சொல்லுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக கேட்டிருக்குது, பவர்ஃபுல்லாக எனக்கான இடத்த கொடுன்னு கேட்டிருக்கு. கழுவேத்தி முருகன் என்னன்னா என்ன சொல்லுதுன்னா நீ இவங்க இதையும் தாண்டி நீங்களும் நிற்கணும், நீங்களும் நிற்கணும், அவனும் நிற்கணும், நீங்கள் நிற்க வேண்டிய இடத்தை பெருசாக ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லுது. ரெண்டுக்குமான வேரியேஷன் வந்து அது வந்து அதை வந்து எனக்கான இடம் கொடுன்னு அவங்க அவர் கேட்குறதும் இது வந்து நான் அதையும் தாண்டி நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா எனக்கான இடம்ங்கிறத தாண்டி இவங்க உங்களுக்கான இடம்னு எந்த இடத்துல சிக்கலாக இடத்துல சிக்கல் இருக்கு, சிக்கல் இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து யாரெல்லாம் நிற்கணும் அதாவது ஆமா எனக்கான இடத்த கூடுன்னு இருக்குல்ல, இந்த இடம்ங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அது ஈக்குவாலிட்டி தான் இருக்கணும்னு ஒன்று இருக்குது, அதை நோக்கி தான் நான் அதை செலுத்த நினைக்கிறேன். அது வந்து எங்கெல்லாம் இருக்கும், லவ்ல இருக்கலாம், நட்பில் இருக்கலாம். இவங்க காமனாக இங்கே வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க மாதிரி லவ் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து இது என்ன இது சாதி பண்ணுறதுலாம் இல்லை, அதாவது என்னென்னா அந்த என்ன சொல்லுவாங்க கௌரவ கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆணவ கொலை அது இல்லையா, அந்த ஆணவ கொலையை கொள்வாங்க, நட்பாக இருந்தாலும் இங்கே கொள்றாங்களே ரெண்டு காஸ்ட்டுக்கு. அப்போ நட்புக்கே அதுதான் நான் இந்த படத்தை நான் யோசிச்சது, நீங்கள் காமனாக என்ன லவ் பண்ணாதானே கேட்டோம் கொள்வாங்க, நட்பாக இருந்தால் இங்கே கொள்வாங்க, ஏன்னா அதுக்கும் சாதியம் தான், சாதியம்ங்கிறது அவங்க பெருமை, அதிகாரம் அதிகாரம் பெருமை காசு எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு பெரிய பொருளாக இருக்கு. சாதி எனக்கு சாமி மாதிரி எனக்கு சொல்கிறேன் அவன்தான். இப்போ மெட்ராஸ் படத்தில் எப்படி அந்த செவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, ஊர்லன்னா போஸ்டர், ஆமாம் போஸ்டர் ஃப்ளெக்ஸு இதுதான். அது நீங்கள் எங்கே எனக்கு தெரிஞ்சே
ஒரு போஸ்ட் ஓட்டுறதுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் கிழிச்சது கொலையெல்லாம். ஆமா ஆமா ஆமா, அதுதானே இப்ப போஸ்ட் கிழிச்சது தானே இந்த கொலையை நடக்கும். உண்மையிலே நடந்தது. ஆமா, அதுதான் நம்ம ஊரு இல்லை, நம்ம ஊரு இல்லை சாதாரணமா ஒரு போஸ்ட் ஓட்டு. எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு அத்தனை விஷயம் தெரியும். போஸ்ட் ஓட்டுக்கு அடிச்சுக்கு வாங்க, பத்து பேர் ரத்தத்தோட கிடப்பாங்க. இப்ப நம்ம நிலக்கூடிட்டு போவோமா, போறதுக்குள்ள அங்க அடிச்சுட்டாயா அவர் போஸ்ட் ஓட்டுறதுக்கு, இந்த கட்சி அந்த கட்சி எவனோ ஒரு கட்சியை ஒட்டிடுவான், அடிச்சு நீ எப்புறம் அதுல ஒட்டலாம். இப்போ அதுல பயங்கரமா இருக்கும் அந்த விஷயங்கள். அதை நோக்கி தான் அது எழுதவே இல்லை. அடுத்த படம் என்ன மாதிரி படம் எழுதுவோம்? முதல்ல எழுதுவோம், எழுதுறது தான் முதல் விஷயம். எழுதிட்டு அது அதை நம்மளே கூட்டிட்டு போவோம். கமர்ஷியலா இருக்குமா எப்படின்னு பார்க்க. இந்த படமே கமர்ஷியலா இருக்கு இல்ல? கமர்ஷியல் படம் தான். இல்ல இல்ல, ஆக்சுவலா இந்த படம் வந்து தெளிவாக எழுதப்பட்ட கமர்ஷியல் படம். அது நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஒரு கமர்ஷியல் தியேட்டருக்கான கம்ப்ளீட் கமர்ஷியல் படம். இல்லை, இந்த படத்தில் நிறைய புது புது விஷயங்கள் நிறையா இருக்குது. எந்த தெருவுன்னு கேட்பாங்க, நீ எத்து அந்த ஊரில் கீழே திருவா மேலே திருவான்னு கேட்பாங்க, இந்த சட்டியை கொண்டு வந்துக்கலாம், நிறைய இடங்களில் புது புத்தியை கொண்டு வந்துருக்காங்க. இல்லை, இந்த பொது புத்தியுடைய நீட்சி வந்து என்னவா இருக்குங்கிறது தான் இது. இல்லை, போகிற போக்கில் ஒரு டைலாக் சொல்லிட்டு போகல, மீ மீஸ் என்ன மயிர் தான் ரைட்டு தானே மீஸ், அதுதான் சொல்கிறேன், எல்லாத்தையும் பெருமைக்கு தூக்கி வச்சு. அது பெரிய பெரிய மாசான டயலாக், ஆனால் அது போகிறப்போ சொல்லி. ஆமாம், இல்லை அது அதுதான் உண்மையான மாசு. இப்போ ஒரு வயசான பாட்டி வந்து ஆரம்பத்தில் வந்து நான் நீ கீழத்தெரு பக்கம் போகாதரா, கீழத்தெரு பைய கூடவே சேரக்கூடாதுன்னு இன்சிஸ்ட் பண்ணுறது, குழந்தைக்கு இன்சிஸ்ட் பண்ணுறதுல ஆரம்பிச்சு அந்த சுற்று வெளி வந்து அவனை வந்து எந்த எவ்வளோ தூரம் சாதிய கட்டமைப்போட இங்கே போர்டில் ஆரம்பிச்சு எல்லாமா. திரும்ப இன்னொரு தரப்புலேருந்து ஒரு பையன் போனால் அவங்ககிட்டையும் கூட நீ அப்படி போகாதரான்னு ஒருத்தன் கையை பிடிச்சி அவனுக்கு முன்னாடி போய் நின்று ஜெயிக்காத சண்டையாக இருக்கணும். ஒரு குழந்தைகளுக்குள்ளேயே ஏற்படுத்தக்கூடிய ஒரு உளவியல் தாக்குதல். நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் சரி, இப்போ தேவர் மகன் வந்து டிஸ்கஷனாக இருந்துச்சு, சின்ன கவுண்டர் பற்றிலாம் யாரும் பேசலை சரியா, எஜமான் பற்றி பேசலை, அதுக்கப்புறம் அது பேர் என்ன இங்கே மறுமலர்ச்சின்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாமே வந்தது எல்லாமே சாதியப்படம் தானே. ஆமாம், அதாவது இப்போ அது ஏன் சாதியப்படம்னு சொல்லப்படலை, சொல்லப்படலை இவங்க வந்து வழியை சொல்லிக்கிட்டே இருக்காங்கிறதா என்னன்னா, ஒரு தரப்பு நீங்கள் எடுத்து வச்ச பார்வையே வேறு மாதிரி இருக்கு. ஆமாம், அது பேசப்படுது. ஆமாம், இப்போ இது வந்து என்னன்னா, இப்போ அவங்க இது வந்து எனக்கு அது சாதியப்படமாக தெரியல. அது ஒன்று அது வந்து எந்தோட நீட்சி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த இந்த நிலச்சுவாந்தார்கள் யார் பணக்காரராக இருந்திருப்பாங்க? நிலச்சுவாந்தாராக இருந்தவங்க பணக்காரராக இருந்திருப்பாங்க. ஜமீன்லாம் என்ன அர்த்தம்? நிலம்னு பேர். நிலத்தை வச்சுருந்தவங்க தானே. அப்போ நிலத்தை வச்சுருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாரையும் அடக்கியிருப்பாங்க, அடக்கி ஆண்டவங்க தானே. அவங்களுடைய பெருமை பேசுனது தானே அது. ஆமாம், பெருமை பேசின படம் தானே. அதில் என்ன இருக்குது அதில் மாற்று? அது வந்து உளவியல் தாக்குதல். நீங்கள் காசு வச்சிருக்க பணக்கார ஆதிக்க சாரிக்காரன், காசு வச்சிருக்க பணக்கார ஆதிக்க சாரிக்கார், அவ்வளோதானே. அதை தாண்டி அவளை என்ன பெருமை? இவர் சொல்கிறாரு, இப்போ இது வந்து உட்காந்து பேசாதங்கிற ஒரு பிரச்சனையை தான் அந்த படம் பெருசாக பேசுது, தெரியும் எல்லாருக்குமே. இன்றைக்கும் அவங்க பெருமையாக வேற பேசிக்கிறாங்க. அவங்களாம் வந்து எங்கள் பக்கத்தில் உட்காந்து பேச மாட்டாங்க. இது என்ன உனக்கு பெருமை? உனக்கு எங்கே பெருமை வந்தது? இது இல்லையே, உனக்கு எப்போ ஈக்குவாலிட்டி வந்து அதானே பெருமை இல்லையே அவருக்கு? இல்லை, அவர் ஊருடைய பணக்கார சாதிக்கார், இன்னமும் இன்னும் அந்த நிலத்தில் அதிக நிலத்தை அரசாங்கம் அதிக நிலத்தெல்லாம் கொடுத்துருன்னு சொன்ன போதும் மிச்சம் அதிகமாக நிலம் வச்சுருக்காரு, அவ்வளோதானே. மேக்ஸிமம் அது சொல்லுவாங்க, நில உச்சவரமுக்கு அப்புறமும் அவர்கிட்ட தான் அதிக நிலம் இருக்குது, அதனால் வேலைக்கு போவாங்க பத்து பேர், அவர் சம்பளம் கொடுப்பார், இவ்வளோதானே. அது அவ்வளோதானே, அவரை பற்றி பெருமை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அவர் அவராக இருந்துட்டா இவர் இவராக இருந்தால் தெரிய போயிருக்கும். படம் இன்ட்ரோலே சொல்லியிருக்கீங்க, அதுபோல் சாதிக்கு இந்த படம் வந்து ஏதோ அது சாதியவாதிகளுக்கு இல்லை வந்து சமூக நீதிக்கு அதுக்கு எதிராக உள்ளவங்களுக்கு வந்து ஒரு கழுவெத்தி இருக்குன்னு தான் சொல்லலாம். அந்த படம் கழுமரம் இருக்கும், கழுமரம் இருக்குது அவங்களுக்கு. இல்லை, சொந்த சாதி நீங்கள் வந்து எப்போ இங்கே சாதி பேசுங்க, அதாவது இந்த சாதியை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறப்ப உள்ள ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்கு. சாதியை வச்சு என்ன அதான் சொன்னேன், சாதி வந்து டிகிரி இல்லை. பன்றி விளக்கக்கூடிய பொண்ணு அவங்க அங்கே அவங்க இன்னும் எஸ்டிக்கு நிகரான பொண்ணுங்க இவங்க தான். அதில் அரசாங்கத்தில் அவங்களுக்கு இன்னுமே அவங்களுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்காத அளவுக்கு தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்கேயே எஸ்சி சர்டிஃபைடில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அதையே நீ கீழே நினைக்கிற ஃபீல் இருக்கு. இதுவே வந்து ஒரு உளவியல் தானே, உலக நீங்களும் நம்மளும் தேடக்கூடாது. முதல் ஈக்குவாலிட்டியை நோக்கி நடத்தணும், அதுதான் விஷயம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஆசை. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. Thank you.